அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி தாளுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி தாள் 6. ஏற்கனவே ஒரு வீடியோவில் 1-லிருந்து 6 வரைக்குமான தீர்வுகள் பார்த்துருக்கோம். அடுத்து 3வது ரோமனில் சுருக்கமான விடை தருக. இதில் 7வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பல்லுறுப்பு கோவையை நாம் எப்பொழுது ஈருறுப்பு கோவை என அழைக்கிறோம், ஒரு எடுத்துக்காட்டு தருக. இந்த கணக்குகள் பார்ப்பதற்கு முன்பு பேசிக்காக பல்லுறுப்பு கோவை இயற்கணிதத்தில் என்னென்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ இதில் 8-5y 7 இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ இதில் மாறிகள் மாறிலிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ இதில் நம்பர்ஸ் எல்லாமே மாறிலின்னு சொல்கிறோம், கான்ஸ்டன்ட். இப்போ 8னா 8-5, இப்போ ஒய் வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் 8-5 இதெல்லாமே மாறாத ஒரு மதிப்புகள், எண்கள் அனைத்துமே ஒரு மாறாத மதிப்புகள். இதை தான் நம்ம மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். 8-5, 7, 3/10 இது எல்லாமே மாறிலி, கான்ஸ்டன்ட், மாறாதது. மாறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய், x4, f இதெல்லாமே மாறிகள், வேரியபிள்னு சொல்லுவோம். மாறிகள் மாறிலிகளை ஒரு கூட்டல் கழித்தல் செயல் மூலம் நம்ம ஜாயின் பண்ணி எழுதக்கூடியது தான் நம்ம இயற்கணித கோவை, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ஒய் ப்ளஸ் ஏழு வந்து ஒரு இயற்கணித கோவைன்னு சொல்லலாம். x4-8/f இது வந்து ஒரு இயற்கணித கோவைன்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்போ பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாறிகளோட அடுக்கு இருக்கு இல்லையா, இந்த மாறிகள். இதில் எது இந்த ரெண்டு இயற்கணித கோவைகளில் மாறிகள்னு பார்த்தோம்னா ஒய் இங்கே, எக்ஸ் ஒரு மாறி, எஃப் ஒரு மாறி. இப்போ இந்த மாறிகளோட அடுக்கு வந்து மிகை முழுக்களாக இருக்கணும், அதாவது முழு எண்களாக இருக்கணும். இது வந்து 0, 1, 2, 3 இந்த மாதிரி எண்களாக இருந்துச்சுன்னா, மாறிகளின் அடுக்கு மிகை எண்ணாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து பல்லுறுப்பு கோவை. இதெல்லாம் இயற்கணித கோவையில் வருது. இதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதோட மாறிகளின் அடுக்கு மிகை எண்ணாக இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லலாம், இது வந்து பல்லுறுப்பு கோவைன்னு சொல்ல முடியாது. இப்போ எஃப் வந்து மேலே கொண்டுட்டு போனோம்னா -1 அப்படின்னு வரும். x4-8×f-1 எழுதுவோம். இப்போ மாறியோட அடுக்கு வந்து குறை எண்ணாக இருக்குது, இது வந்து பல்லுறுப்பு கோவை வகையில் வராது. அதே மாதிரி மாறிகளோட அடுக்கு பின்னத்தில் இருந்துச்சுனாலும், இப்போ x2/5+8 இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இதுவும் பல்லுறுப்பு கோவையில் வராது. இப்போ மாறிகளின் அடுக்கு மிகை எண்ணாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து, அதாவது முழு எண்களாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பல்லுறுப்பு கோவைன்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து ஓருறுப்பு கோவை ஈருறுப்பு கோவை அப்படின்னு எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை உறுப்புகள் ப்ளஸ் மைனஸில் ஜாயின் பண்ணி நம்ம எத்தனை உறுப்புகள் எழுதியிருக்கோமோ அத்தனை உறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து 2 உறுப்புகள் இருக்குது, y+7 2 உறுப்புகள் இருக்குது, ஈருறுப்பு கோவைன்னு சொல்லலாம். இதுலேயும் 2 உறுப்புகள் இருக்குது. ஏபிசி இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, ப்ளஸ் மைனஸில் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுறது தான் நம்ம தனித்தனியாக உறுப்புகள் சொல்கிறோம். இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அப்போ இதெல்லாம் சேர்ந்தது ஒரே ஒரு உறுப்பு, ஒரு ஏபிசின்னு அர்த்தம். இது வந்து ஓருறுப்பு கோவை, மோனோமியல்னு சொல்கிறோம். இப்போ 2 உறுப்புகள் இருக்கிறது பைனாமியல், ஈருறுப்பு கோவை. 2 உறுப்புகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஈருறுப்பு கோவை. ஈருறுப்பு கோவைக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 7x2-4x இது வந்து ஈருறுப்பு கோவை. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது வந்து ஈருறுப்பு கோவை. இப்போ இதோடய எக்ஸின் கேளு அப்படின்னு பார்த்தோன்னா -4, x2 கேளு 7 இதெல்லாமே பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. 8m(n²+6)ன்னு எழுதுகிறோம். இதில் மொத்தம் 2 உறுப்புகள் இருக்குது, 8m(n²) ஒரு உறுப்பு, 6 ஒரு உறுப்பு, ஈருறுப்பு கோவை. இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன். ஒரு பல்லுறுப்பு கோவையை நாம் எப்பொழுது ஈருறுப்பு கோவை என அழைக்கிறோம், ஒரு எடுத்துக்காட்டு தருகு அப்படின்னா, 2 உறுப்புகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கோவையை தான் நம்ம ஈருறுப்பு கோவைன்னு சொல்கிறோம். அதற்கு எக்ஸாம்பிள் எழுதிடலாம். இதற்கு டெஃபினேஷன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒரு பல்லுறுப்பு கோவையை நாம் எப்பொழுது ஈருறுப்பு கோவை என அழைக்கிறோம், இரு உறுப்புகள் மட்டுமே உள்ள கோவை ஈருறுப்பு கோவை எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு 2 உறுப்புகள் இருக்கிற மாதிரி 5x²-6y எழுதியிருக்கோம். இது வந்து நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம், 2 உறுப்புகள் இருக்க மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 8வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 4+1/x-3 என்பது பல்லுறுப்பு கோவையா ஆராய்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், அந்த மாறிகளோட அடுக்கு வந்து மிகை எண்ணாக இருக்கணும், அதாவது முழு எண்களாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 4+ இந்த x^1 இருக்கிறதா அர்த்தம், மேலே கொண்டுட்டு போகும்பொழுது x^-1 மாறும், -1, -3. இப்போ மாறிகளோட அடுக்கு பார்க்குறோம், முழு எண்ணாக இல்லை,
மைனஸ் குறை என்ன இருக்குது? இது வந்து பல்லுறுப்புக்கோவை அல்ல. என்ன ரீசன் எழுதியிருக்கோம்? இந்த கொடுக்கப்பட்ட கோவை வந்து பல்லுறுப்புக்கோவை அல்ல, ஏனெனில் எக்ஸ் என்ற மாறியின் அடுக்கு குறை எண்ணாக உள்ளது. நமக்கு புரிகிற மாதிரி எப்படி எழுத வேணாலும் எழுதிக்கலாம். இயற்கணித கோவைக்கும் பல்லுறுப்புக்கோவைக்கும் இடையே உள்ள வேறுபாடுன்னு பார்த்தோன்னா, மாறிகளின் அடுக்கு முழு எண், மிகைங்கிறது தனியே தேவையில்லை, முழு எண், குறை எண், பின்ன எண்ணாக இருக்கலாம். இதில் மாறிகளின் அடுக்கு ஒரு முழு எண்ணாக மட்டுமே இருக்கும், இதில்னா பல்லுறுப்புக்கோவையில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, 4x5 3/y4 இருக்கலாம் இயற்கணித கோவையில், 8x5/6 அதாவது மாறியின் அடுக்கு வந்து பின்ன எண்ணாக இருக்கலாம். இதில் 7x2+6 மாறியின் அடுக்கு முழு எண்ணாக மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் 3y-8/y-5 எழுதியிருக்கேன், இதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவை, ஏன்னா 8×y5 தான் மாறும். இது மேலே போகும்போது மாறியோட அடுக்கு வந்து மிகை எண்ணாக தான், அதாவது முழு எண்ணாக தான் இருக்கும். அது இப்படி இருந்துச்சுனாலும் இது பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு புரியணுங்கிறதுக்காக இது இந்த எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இந்த 3y-8/y-5 எப்படி எழுதிக்கலாம்னா, 3y-8×y5 மாறியோட அடுக்கு மிகை எண்ணாக தான் இருக்குது, y1 இருக்கிறதா அர்த்தம். இது வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். 6x4+3x0+8 அப்படின்னு கொடுத்துருக்கேன், இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையா அப்படின்னா, இதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். மாறிகளின் அடுக்கு ஒரு முழு எண்ணாக இருக்கலாம், முழு எண் அப்படின்னாலே 0, 1, 2, 3 இந்த மாதிரி எண்கள். இப்போ பவரில் வந்து மாறிகள் அப்படின்னாலே ஏபிசிடி அந்த எழுத்துக்களோட பவரில் 0 வந்துச்சுனாலும் அதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். மாறிகளோட அடுக்கு 0, 1, 2, 3 மிகை எண்கள்னா 1, 2, 3 மட்டும் மீன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் முழு எண்களாகவும் சொல்லியிருக்காங்க. முழு எண்கள்னால் 0 இருந்தாலும் அதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவைன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து x0 அப்படின்னாலே x0 மதிப்பு 1. இப்போ 6x4+8+3 11 அப்படிங்கிறது தான் மதிப்பு கிடைக்க போகுது. பவரில் 0 இருந்தாலும் அதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 10வது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சதுரங்க அட்டையின் பக்க அளவு 8x சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஒரு செஸ் போர்டு அப்படின்னு பார்த்தோன்னா அது சதுர வடிவத்தில் தான் இருக்கும். சதுரங்க அட்டையோட பக்க அளவு ஒரு பக்கம் மட்டும் 8x சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தெர்ஃபோர் அதன் பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? சதுரங்க அட்டையோட பக்கம் 8x சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பரப்பளவு அப்படிங்கும்பொழுது பக்கம் பெருக்கல் பக்கம், எல்லாமே எல்லா பக்கமுமே 8x சென்டிமீட்டர் தான் இருக்கும். சதுரம் அப்படிங்கிறதுனால எல்லாமே 8x தான். பக்கம் பெருக்கல் பக்கம், அதாவது 8x/8x தான் இதோட பரப்பளவு. 8/8 64, x/x(2), x2. இப்போ 64 x2 cm2 இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர், ரெண்டுமே ஒன்று தான். சதுரங்க அட்டையோட பரப்பளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 64 x2 cm2. அடுத்து 11th க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x³y-2xyz மற்றும் 5y ஆகியவற்றின் பெருக்கு தொகையை காண்க. இந்த மூன்று டேர்மையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்படி ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம், அல்லது இன்டு சிம்பிள் கூட போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணுறோம். 4-2 5, அதாவது 4×-2×5 மல்டிபிள் பண்ணும்பொழுது 4×2 8, 8×5 40, ப்ளஸ் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, 2+ நம்பர் 1-, +×-மைனஸில் வரும், -×+ மைனஸில் வரும். இப்போ -40 நம்பரில் பார்க்கும் பொழுது -40 எங்கே பெருக்கல் அப்படின்னா, மாறிகளோட அடுக்குகள் ஒரே மாறிகளின் அடுக்குகளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே x³ இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை. இப்போ இதில் மட்டும் பார்த்தோன்னா x³+1, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், எதுவுமே இல்லை அப்படின்னா பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். x³+1 4, இங்கே ஒய் இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ ஒய் பவர் மொத்தம் 1+1+1 3. இசட்டில் பார்த்தோன்னா இங்கே ஒரு இசட் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன ஆன்சர்? -40 x⁴ y³ z. அடுத்து 12வது, 5x-4y² மற்றும் -3x ஆகியவற்றின் பெருக்கு தொகையை காண்க. இதையும் ரெண்டு கோவைகளை நம்ம மல்டிபிள் பண்ணணும். இதுவும் அதே போல தான், ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் பார்க்குறோம். 5x-4y², இது வந்து ஈருறுப்பு கோவை, இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, இதில் ஒரே ஒரு டேர்ம் -3x மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டேர்மால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 5x எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5x-3x என்ன, அடுத்து இந்த -, என்ன ஆகும், அடுத்து 4y² 3x மல்டிபிள் பண்ணி போகணும். 5x-3x அப்படின்னா அங்கே +5-3 அப்படிங்கும் பொழுது
தனித்தனியாக பெருக்கி காமிக்கணும் அப்படின்னா 5x-3x இஸ் ஈக்குவல் டு 5 - -3 - 15 x into x x2ன்னு கிடைக்கும். அதே போல் 4 - 4y2 -3x மல்டிப்பிள் பண்ணும் பொழுது -4 - -3 -(-)+ல ஆன்சர் கிடைக்கும். 4 - 3 = 12. இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கிறோம். தனித்தனி மாறிகளாக இருந்துச்சுன்னா அப்படியே தான் எழுதிக்கணும். ஒரே மாறிகள்ங்கும் பொழுது பெருக்கல் செயலில் நம்ம பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணுறோம். 5x - -3x -15 x into x x2, அதாவது பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். 1 + 1 = 2. அடுத்து -4y2 -3x மல்டிபிள் பண்ணுறோம். -(-)+ ஆகிடும். 4 - 3 = 12. ஒய் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடலாம். வரிசைப்படி எழுதணுன்னா ஒய் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. -15 x2 + 12 xy2. அடுத்து 13வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் நீள அகலங்கள் முறையே 4x + y மீட்டர் மற்றும் 3x - y மீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, நீள அகலங்கள் முறையே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அளவு வந்து நீளம், ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது வந்து அகலம். நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4x + y மீட்டர். அகலம் 3x - y மீட்டர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்னா நீளத்தையும் அகலத்தையும் மல்டிபிள் பண்ணால் இதோட ஏரியா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இது நீளம் 4x + y, இது நீளம் இந்த பக்கம் 4x + y, இதுவும் 4x + y மீட்டர் தான் இருக்கும். இந்த அகலமும் 3x - y மீட்டர் தான் இருக்கும். இப்போ பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, செவ்வக வடிவ தோட்டத்தோட நீளம் என்னென்னு எழுதியிருக்கோம், அகலம் என்னென்னு எழுதியிருக்கோம், பரப்பளவு இந்த ரெண்டையும் நீளம் பெருக்கல் அகலம், நீளத்தையும் அகலத்தையும் மல்டிபிள் பண்ணணும். இதில் இடம் பத்தாதுங்கிறதுக்காக பேப்பரில் போட்டு காமிக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4x + y 3x - y இது ரெண்டுமே ஈருறுப்பு கோவைகள். இது ஒரு ஈருறுப்பு கோவை, இது ஒரு ஈருறுப்பு கோவை. இப்போ ஒவ்வொரு டேர்மால் இது ரெண்டையும் எடுத்து மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4x எடுத்துக்கிட்டு 3x மல்டிபிள் பண்ணுறோம், -y மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 4x 3x - y அடுத்து +y (3x - y) இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், 4 - 3 = 12 x into x x2 -4x (y) என்ன வரும், 4xy. தனித்தனி வேரியபிள்னால் நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்து +3y (3x) அதாவது நம்பரில் பார்த்தோம்னா 3x (y) இல்லைனா y(x) எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், xy. அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -(+)-(-)y(y)2. இப்போ இதை நம்ம சுருக்கி எழுதணும் அப்படின்னா 12x2, இதுவும் -4xy, இது +3xy. ஒத்த உறுப்புகளை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ -4xy இருக்குது, +3xy இருக்குது. இப்போ இதை சுருக்கும் பொழுது -1xyங்கிறது கிடைக்கும், அதாவது -xy - y2. செவ்வக வடிவ தோட்டத்தோட பரப்பளவு என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 12x2 - xy - y2, இந்த தோட்டத்தோட ஏரியா பரப்பளவு. இத்தனை சென்டிமீட்டர் கிடையாது, தோட்டம் அப்படிங்கும் பொழுது நம்ம மீட்டரில் தான், மீட்டர்லங்கும் பொழுது மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர்னு போட்டாலும் மீட்டர் ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான். அடுத்து 14வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈருறுப்பு கோவை மற்றும் ஒரு ஓருறுப்பு கோவையின் பெருக்குத்தொகை ஒரு ஈருறுப்பு கோவை ஆகும். ஈருறுப்பு கோவைனா ரெண்டு டேர்ம் இருக்கணும், ஓருறுப்பு கோவைனா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்கணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ஈருறுப்பு கோவையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நம்ம 12th சம் போட்டோம் இல்லையா, அதே தான். இப்போ இதில் ஈருறுப்பு கோவையை ஓருறுப்பு கோவையால் மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஈருறுப்பு கோவை கிடைச்சிருக்கு. 15x2 -15x2 12xy2 அதே மாதிரி கணக்கு தான். இப்போ நம்ம இதில் ஒரு வேறு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். 7x2 - 5 அப்படிங்கிறது வந்து ஒரு ஈருறுப்பு கோவை, ஓருறுப்பு கோவை 2y மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா, 7x2 2y மல்டிபிள் பண்ணுறோம். ஒரு ஸ்டெப் போட்டுக்கணும் அப்படின்னா 7x2 - 2y -5 - 2y இப்படி ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டாலும் தவறு கிடையாது, டைரெக்டாக பெருக்க முடிஞ்சாலும் பெருக்கிக்கலாம். 7 - 2 14x2y -5 - 2 10y. இப்போ இது பார்த்தோன்னா ஈருறுப்பு கோவையாக கிடச்சிருக்கு, ஒரு ஈருறுப்பு கோவை.
நம்ம லாஸ்ட்டாக எழுதிடலாம். ஒரு ஈருறுப்பு கோவை மற்றும் ஒரு ஓருறுப்பு கோவையின் பெருக்குத்தொகை ஒரு ஈருறுப்பு கோவை ஆகும் அப்படிங்கிறத எழுதிடலாம். அடுத்து 15வது, சிறப்பு பல்லுறுப்பு கோவைகள் என்பவை யாவை அப்படின்னா, அந்த ஓருறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவை இதையெல்லாம் தான் நம்ம சிறப்பு பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்கிறோம். ஓருறுப்பு கோவைனா ஒரே ஒரு உறுப்பு மட்டும் கொண்ட கோவை, ஈருறுப்பு கோவை இரண்டு உறுப்புகள் மட்டும் கொண்ட கோவை, மூவுறுப்பு கோவை அப்படிங்கிறது மூன்று உறுப்புகள் மட்டும் கொண்ட கோவையை தான் நம்ம மூவுறுப்பு கோவை, மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். அடுத்து 16, -3a²b ப்ளஸ் 5abc மற்றும் 2a-3bcயின் பெருக்குத்தொகையை காண்க. இதிலேயே போட்டுடலாம், ஒவ்வொரு டேர்மாக எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். இது ஒரு ஈருறுப்பு கோவை, இதுவும் ஒரு ஈருறுப்பு கோவை. இப்போ ஒவ்வொன்றா நம்ம மல்டிபிள் பண்ணோம். இப்போ -3a²b எடுத்துக்கிட்டோம்னா 2a, மறுபடியும் இதே -3a²bயால் 3bc-யை மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது? இப்படி டைரெக்டாகவே நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். நல்லா கவனிக்கணும், -3 × 2 - 6, இங்கே a^2 இருக்குது, இங்கே a^1 இருக்குது, a^3b மட்டும் வரும். அடுத்து -3, இங்கே -3 இருக்குது, ப்ளஸ் 9 கிடைக்கும், -3 × -3 = 9, a^2 இருக்குது, இங்கே a இல்லை, அப்போ a^2 மட்டும் போட்டுக்கிறோம். இங்கே b1 இருக்குது, இங்கே b1 இருக்குது, b^2c மட்டும் இருக்குது. அடுத்து இந்த -3a²b-ஆல் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 5abc-ஆல் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படியே கண்டினியூவாக நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸானு போட்டுக்க வேண்டியதான். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இங்கேயும் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறதா அர்த்தம். இப்போ ப்ளஸ் 5abc-யும் ப்ளஸ் 2a-வையும் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து 5 × 2 ப்ளஸ் 10, ஏ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ a^2, பி மட்டும் எழுதிக்கிறோம், சி மட்டும் எழுதிக்கிறோம். அடுத்து இதே ப்ளஸ் 5abc-யால் -3bc-யை மல்டிபிள் பண்ணுறோம். ப்ளஸ் 5 × -3 -15 கிடைக்கும். ஏ மட்டும்தான் இருக்குது, பியில் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1 + 1 b^2, சி இருக்குது, சி இருக்குது, c^2, c^1 1, c^2 கிடைக்குது. இதை சுருக்கி எழுதணும் அப்படின்னா, ஒத்த உறுப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் நம்ம ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ போடுவோம். இது எல்லாமே தனித்தனி உறுப்புகள் தான், அதாவது அன்லைக் டேர்ம்ஸ் தாங்க. a³b இருக்குது, இதே மாதிரி a³b எங்கேயாவது இருந்துச்சுன்னா தான் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோம். இப்போ இது தனியாக இருக்குது, இங்கே a²b² இருக்குது, இங்கே b²c² இருக்குது, அப்போ இதையும் நம்ம சேர்த்து எழுத முடியாது. இப்போ இது தனித்தனி உறுப்புகளாக தான் நமக்கு எழுதணும். இதுதான் ஆன்சர், இதோடு விட்டுற வேண்டியதான். பெருக்குத்தொகை ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், -3 × 2 - 6, a³ b மட்டும் இருக்குது. அடுத்து -3 - 3 + 9, a²b²c. அடுத்து +5 × 2 = 10, a²bc. -15, ஏ மட்டும் இருக்குது, a²c², அவ்வளோதான். இது மறுபடியும் நம்ம வந்து சுருக்கி எழுத முடியாது. அடுத்து 17, பெருக்குக. இதில் x + a × x + b × x + c, இது பெருக்கி லாஸ்ட்டாக என்ன கொண்டு வருமோ அது வந்து ஒரு முற்றொருமை ஃபார்முலாவாக நம்ம வைத்துக்கலாம். இப்போ x + a × x + b × x + c, இது ஒரே டைமில் பெருக்கிறதுக்கு பதிலாக இங்கே x + a அப்படியே எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம். x + a × நல்லா கவனிக்கிறோம், என்ன ரெண்டு இயற்கணித கோவைகளை மல்டிபிள் பண்ணும்பொழுது மாறிகளோட அடுக்கு, ஒரே மாறிகளோட அடுக்கை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம், x × x x², அடுத்து x × c ப்ளஸ் cx இல்லைனா xc எது வேணாலும் போட்டுக்கலாம், ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்து b எடுத்துக்கிறோம், b × x bx ப்ளஸ் b × c bc, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் இதிலிருந்து இது வந்து இரண்டு டேர்ம் இருக்குது, இதில் 1, 2, 3, 4 டேர்ம் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு x-ஆல் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக மல்டிபிள் பண்ணுறோம். x × x x², x³னு வரும், இங்கே பவர் 1 இருக்குது, 2 + 1 = 3. அடுத்து x × cx ப்ளஸ் போட்டுக்கணும் கண்டிப்பாக, ப்ளஸ் c x^1 x^2 x^2. அடுத்து x-ஆல் bx மல்டிபிள் பண்ணும்பொழுது bx². அடுத்து x-ஆல் bc-யை மல்டிபிள் பண்ணும்பொழுது bcx. x எடுத்துகிட்டு இந்த 4 உறுப்புகளையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்து a-வை எடுத்துகிட்டு இதே மாதிரி 4 உறுப்புகளையும் மல்டிபிள் பண்ணணும். எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ப்ளஸ் போட்டுக்கலாம், ப்ளஸ் ax² ப்ளஸ் acx ப்ளஸ் abx ப்ளஸ் abc. சரி, இப்போ இதை நம்ம வந்து சுருக்கி எழுதுகிறோம், அதாவது x³ ஃபஸ்ட்டு, x³ல எதுவுமே இல்லை, இப்போ x³ மட்டும் போட்டுக்கிறோம், ப்ளஸ் x²ல 3 டேர்ம் இருக்குது,
இதில் சி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஏ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுக்கும் பொழுது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை விரிவாக எழுதும் பொழுது இதே தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் டேர்மில் என்னென்னலாம் இருக்குது, பிசிஎக்ஸ் இருக்குது, ஏசிஎக்ஸ் இருக்குது, ஏபிசி இருக்குது, சரி ஏபிஎக்ஸ் இருக்குது, இது தனி டேர்ம். இப்போ இந்த மூணும் எடுத்துக்கிறோம், அதாவது எக்ஸ் டேர்ம் மூணும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸை வெளியில் எடுத்தணும் அப்படின்னா ஏபி வரிசைப்படி எழுதணுங்கிற அவசியம் இல்லை, பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபின்னு கிடைக்கும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இல்லைன்னா ஏசி, அதாவது ஏபி ஏபிசி அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி அப்படிங்கிறது தனி உறுப்பு ஏபிசி, இது மட்டும் எழுதியிருக்கோம். இதை வந்து ஒரு முற்றொருமை ஒரு ஃபார்முலாவாக வைத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலு, எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம விரிவாக எழுதிடலாம். இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இது வந்து நான் ஆர்டராக எழுதணுங்கிறதுக்காக ஏபியை ஃபஸ்ட்டு எழுதி பிசியை ரெண்டாவதாக எழுதியிருக்கேன். இது வந்து பிசி ஃபஸ்ட்டு எழுதினாலும் தவறு கிடையாது. 18 எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இது ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஒய் என நிறுவுக. இப்போ இதில் பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இது ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தோன்னா இது ஒரு நம் டேர்ம் இது ஒரு டேர்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏபின்னு வைத்துக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது போல் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அதாவது ரெண்டு நம்பரை நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கழித்தல் எதற்கு சமமாக இருக்கும்னா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி அது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இப்போ இது போல் இங்கே இது ஏ இது பி அப்படின்னு வைத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஏ ப்ளஸ் பி அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அதாவது இது ஏ பி இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஏ ப்ளஸ் பி ஒரு டேர்ம் போட்டுட்டோம் இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படிங்கும் மைனஸ் பி அப்படிங்கும் பொழுது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். இது தனியாக போட்டு காமிக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏ ப்ளஸ் பி ஏங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எடுத்துக்கிட்டோம், பிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய்யை எடுத்துக்கிட்டோம், ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இது ரெண்டையும் கழிக்கும் பொழுது என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் அதாவது மைனஸால் இதை மல்டிபிள் பண்ணும்பொழுது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது. இதில் இதை தான் நம்ம எழுதியிருக்கோம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு டைரெக்டாக போட்டுக்கிட்டோம். இதை சுருக்கும் பொழுது என்ன கிடைக்குது நமக்கு, இதில் வந்து ப்ளஸ் ஒய் டேர்மும் மைனஸ் ஒய் டேர்மும் ஜீரோ ஆகிடும் கேன்சல் ஆகிடுது. இதில் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. இப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது இன்ட்டு இதில் ஒய் ப்ளஸ் ஒய் ரெண்டு ஒய் இருக்குது ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ரெண்டு ஒய் மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் நமக்கு, 4 ஒய் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ரெண்டு ஒய் 4 ஒய் ஸ்கொயர் சரி 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 4 எக்ஸ் ஒய் இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க 4 எக்ஸ் ஒய் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ரெண்டு ஒய் ரெண்டு பிறக்கல் ரெண்டு 4 எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் இதில் ஏ ப்ளஸ் இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா ஃபார்முலா படி போடலை அப்படின்னா இது தனியாக ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தனியாக மல்டிபிள் பண்ணி எக்ஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யை எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மல்டிபிள் பண்ணி அதிலிருந்து இதை கழித்து எழுதுவோம். அதுக்கும் நமக்கு இதுதான் ஆன்சர் கிடைக்கும், ஆனால் ஸ்டெப்ஸ் நிறையா வரும். இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சுருக்குக கணக்கு வந்து நம்ம எளிமையாக போட்டுடலாம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே தனியாக போட்டு காமிச்சிருக்கேன், ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு பார்த்துக்கலாம். அடுத்து 19 விரிவாக்குக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர். இதை விரிவாக்கும் பொழுதும் நமக்கு ஒரு ஃபார்முலா தான் கிடைக்கும். இப்போ எப்படி ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு போடுறோமோ அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூன்று நம்பரை நான் வந்து நம்ம ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறது எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபார்முலா அப்படி கொண்டு வரலாம். இப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், ரெண்டையும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணணும்.
ஏ இதுலேயும் மூன்று உறுப்புகள் இருக்குது, இதுலேயும் மூன்று உறுப்புகள் இருக்குது. இப்போ ஏ எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூன்று உறுப்பையும் மல்டிப்பிள் பண்ணணும், அடுத்து பி எடுத்துக்கிட்டு பண்ணணும், அடுத்து சி எடுத்து இந்த மூணையும் மல்டிப்பிள் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ எடுத்து பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாகவே போட்டுக்கலாம், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஏவை மல்டிப்பிள் பண்ணுறோம், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏசி. அடுத்து பி எடுத்து மல்டிப்பிள் பண்ணுறோம், பி எடுத்து மல்டிப்பிள் பண்ணுறோம், பி பி இன்ட்டு ஏபி பிஏ எது போட்டாலும் ஓகே, பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு சி பிசி. எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ப்ளஸில் போட்டுக்கலாம். அடுத்து இதே போல் சிஏ சிபி சிசி இதை மல்டிப்பிள் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குது, சி இன்ட்டு ஏ சிஏ ப்ளஸ் சி இன்ட்டு பி சிபி ப்ளஸ் சி இன்ட்டு சி சி ஸ்கொயர். இதை நம்ம சுருக்கி எழுதணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தனித்தனியாக எழுதி இருக்குது, அதை ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் ஒன்று எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், இங்கே ஒரு ஏபி இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது, ஏபினாலும் பிஏனாலும் ஒன்று தான். இப்போ ஏபி ப்ளஸ் ஏபி ரெண்டு ஏபின்னு எழுதிக்கலாமா. அடுத்து பிசியும் அதே போல் இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது, பிசி சிபி எல்லாம் ஒன்று தான். இப்போ ரெண்டு பிசி, இங்கே ஒரு ஏசி இருக்குது, இங்கே ஒரு சிஏ இருக்குது, ஏசி சிஏ எல்லாம் ஒன்று தான். இது ரெண்டு டேர்ம் இருக்குது, இப்போ ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஏசி இல்லை சிஏ போட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ ஏசி, ஏ டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ. இதோட விரிவாக்கம் இது தான் வரும். அடுத்து இருபதாவது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி ஒய் ஈக்குவல் டு டூ ஏ மைனஸ் த்ரீ பி எனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்குறாங்க. இதுதான் நம்ம ஃபார்முலா படி நமக்கு தெரியும், ஒரு ரெண்டு டேர்ம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்க்கு மல்டிப்பிள் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், மைனஸ் ரெண்டாவது டேர்ம் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இது ஃபார்முலா தெரியும். இதைப்படி நம்ம போடணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ரெண்டு ஏ ப்ளஸ் மூன்று பி. ஓ வெரி சாரி, இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதை வைத்து எளிமையாக போட்டுடலாம். இப்போ இதுதான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க, நமக்கு இது தேவையில்லை, டைரெக்டாகவே இதை போட்டுடலாம். இது போட்டோன்னா ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ இதைப்படியே நம்ம போட்டுடலாம் அப்படின்னா இது கேட்டிருந்தாங்கன்னா தான் நம்ம இதுபடி போடலாம், இது மாதிரி மாற்றி போடலாம். இப்போ டைரெக்டாக இதுதானே கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா ரெண்டு ஏ ப்ளஸ் மூன்று பி இதுதான் எக்ஸு, ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ரெண்டு ஏ மைனஸ் மூன்று பி எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதியிருக்கோம். எக்ஸு இது ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதே மாதிரி ரெண்டு ஏ ப்ளஸ் மூன்று பி. நம்ம இங்கே ஒன்று போட்டோம் இல்லையா, ஏ மைனஸ் பினா மைனஸ் ஆகும் பொழுது அப்படியே சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது. அதே மாதிரியே எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஏ ப்ளஸ் மூணு பி போட்டாச்சு, மைனஸ் ஒய்க்கு மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் மூன்று பின்னு கிடைக்கும். நம்ம இது தேவையே இல்லை, டைரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏ இதுலேயும் மூன்று பி ப்ளஸ் மூன்று பியும் மைனஸ் மூன்று பியும் கேன்சல் ஆகிடுது, இதில் ப்ளஸ் ரெண்டு ஏவும் மைனஸ் ரெண்டு ஏவும் கேன்சல் ஆகிடும். ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு ஏ ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு ஏ நான்கு ஏ, நான்கு ஏ இன்ட்டு மூன்று பி ப்ளஸ் மூன்று பி ஆறு பி, டைரெக்டாக பெருக்கி போட்டுடலாம். நான்கு பெருக்கல் ஆறு இருபத்தி நான்கு ஏபி, இருபத்தி நாலு ஏபிங்கிறது தான் இதற்கு சரியான ஆன்சராக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலா படி உடனே மாற்றிடக்கூடாது, இதை விட இந்த இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதுவோம். இது கொடுக்கும் பொழுது நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். இதை விட இது எளிமை அப்படிங்கும் பொழுது எது எளிமையாக இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பதினெட்டாவது கணக்கும் இருபதாவது கணக்கும் ஒரே மாதிரி கணக்கு தான். இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போட்டால் தான் எளிமைங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி மாற்றி போட்டோம். இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் தான் இருக்குது, அதனால டைரெக்டாக போட்டுக்கலாம், நம்ம இதை வந்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. லாஸ்ட்டு கணக்கு தான் கொஞ்சம் அடித்தளோடு போட்டாச்சு. என்ன ஃபார்முலா எதை பற்றி நம்ம போடுறோம், இந்த பயிற்சித்தாளில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே ஒரு இயற்கணித கோவைகள் அதாவது பல்லுறுப்பு கோவைகளை மல்டிப்புள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதற்கடுத்து இதெல்லாமே ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். டைரெக்டாக நம்ம ஃபார்முலா படிக்காமல் எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் ஒரு ஃபார்முலானா நம்ம மனப்பாடம் பண்ணாமல் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கணிதம் பாடத்தை பொறுத்த வரைக்குமே பேசிக்லேருந்து மாறிகள், மாறிலிகள், கெழுக்கள், படி என்ன, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு அதற்கப்புறம் நம்ம வரிசையாக போடும் பொழுது எளிமையாக இருக்கும். அடுத்த பயிற்சி தாளில் பார்க்கலாம். தேங்க்யூ.